அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிகாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா தினை கஞ்சி தான். ஸோ பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த கஞ்சியை ஈஸியா கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹெல்த்தியான அந்த தினைக்கஞ்சி வைக்கிறதுக்கு தினையை பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த உமிழ் இல்லாத தினையாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கும் போதே நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க தினை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னா அதை நம்ம வந்து புடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அந்த உமிழ் வந்து மாட்டும், நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ அதை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க, பார்த்து வாங்கிக்கோங்க தினை வாங்கும் போதே. பட் நான் வாங்கியிருக்க தினையில் பார்த்தீங்கன்னா அந்த உமிழ் எதுவுமே இல்லை. நல்லா வந்து ஒரு 2-3 தடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour போல் ஊறணும். ஊறினா வந்து சப்போஸ் அதில் 1-2 அந்த உமிழ் அப்படி அந்த தூசி இருக்கும்ல, அது இருந்தால் கூட இப்போ பார்த்திங்கன்னா மிதக்கும். அதை நம்ம வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து ஊற வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தினை. ஸோ நம்ம வந்து ஊற வைக்காமல் செய்யலாம். பட் ஆனால் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை ஏதாவது இருந்து தூசி இருந்தால் கூட அது வந்து நல்லா வந்து மிதந்து வந்துடும். ஸோ நமக்கு வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். அதனால் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்பவே என்னடா இது கஞ்சி தானே, இது ஒரு ரெசிபியா அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது வந்து இந்த கஞ்சியை எப்படி டேஸ்டியாக வச்சுட்டு குட்டீஸ் கூட சாப்பிடுவாங்க. ஈவன் வந்து ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. அதே சமயத்தில் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த கஞ்சி தான் ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ குக்கர் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 teaspoon அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. டயட்லேயே இருக்கீங்க அப்படின்னா கூட வந்து நெய் வந்து 2 teaspoon அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ தப்பே கிடையாது. ஸோ 2 teaspoon அளவுக்கு வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம். அந்த நெய் சூடானதும் இதில் நம்ம வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வைக்க போகிற அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 1 teaspoon அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் வந்து இன்னும் கூடுதலாக ஆட் பண்ணால் கூட தப்பு இல்லை. ஸோ அதுவும் ஹெல்தி தான். ஸோ ஜீரகம் வந்து பொரியட்டும். அந்த நெய்யில் பொரிஞ்சதும் நம்ம அடுத்தது வந்து இதில் பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ பூண்டுலாம் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் வந்து இந்த கஞ்சியில் பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜீரகம் வந்து இப்போ பொரிஞ்சிருச்சு, இதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் இருக்கும். அந்த 10 பூண்டு பல் இந்த மாதிரி நான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. பூண்டு வந்து ரொம்ப வதக்கணும் அப்படின்னு இல்லை, லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் வந்து நம்ம பூண்டை வதக்கிக்கலாம். இந்த கிளாஸ் அளவுக்கு நான் வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அந்த 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும். ஸோ 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 4.5 கிளாஸ்லேருந்து 5 கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கஞ்சி, நல்லா வேகவும் செய்யும். ஸோ அது வரைக்கும் 5 கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வந்து வதக்கியாச்சு. இதில் அடுத்தது நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் தான், குட்டி குட்டியாக நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெங்காயமும் வந்து ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக ஒரு 30 seconds போல் வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 teaspoon அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம பத்தல அப்படின்னா கூட கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகு பார்த்தீங்கன்னா வந்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ மிளகு தூளாக ஆட் பண்ணாலும் டேஸ்ட் இருக்காது. நீங்கள் முழு மிளகாய் போட்டிருந்தா கூட வந்து கஞ்சி குடிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும், குட்டீஸ்லாம் வந்து வெளில எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 1-2 இடித்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், குட்டீஸாலையும் எடுத்து போட முடியாது. ஸோ நம்ம அந்த மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில்.
1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வந்து நான் இடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, அதே சமயத்தில் ஸ்பைஸியாக இல்லாமல் இருக்காது. ஸோ மீடியமான காரத்தோட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த பூண்டு வெங்காயம்லாம் போட்டதுனால இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம தினையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், மேலே வந்து தெளிக்கும். இப்போ நம்ம வந்து தினையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ தினையை ஆட் பண்ணதும் குக்கரை மூடி 3 விசில் வந்து ஹைலையும் சிம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சா. ஸோ நீங்கள் இன்னும் கூட வேணாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை, ஏன்னா இது வந்து கஞ்சி தான். ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து 3 நிமிஷம் ஹைலையும் 10 நிமிஷம் சிம்லையும் வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம கஞ்சி ரெடியாக இருக்கும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம தண்ணி அந்த அளவு ஊற்றுனதுனால கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கஞ்சியாக குடிக்கிறதா இருந்தால் கூட குடிக்கலாம், இல்லை குட்டீஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியே வந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்துடலாம். இதை வந்து நல்லா மசித்து விட்டுட்டு அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசித்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம், உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி கஞ்சியாக ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் ப்ளேட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான தினைக்கஞ்சி ரெடி ஆகிடு. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து கருப்பு கவுனி கஞ்சியும் நான் போட்டிருக்கேன். அது இதை விட வந்து இன்னும் பெனிஃபிட் அதில் அதிகம் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம். இது வந்து வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கிட்டால் கூட நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த கருப்பு கவுனி கஞ்சி ரெசிபி வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் எப்போதும் எங்கள் கூட கனெக்டில் இருக்கலாம். இன்னொரு டேஸ்டியான ரெசிபியை நம்ம சந்திப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து ரசித்தமைக்கு நன்றி.